ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் சம்மரி ரைட்டிங் ஆர் சம்மரைசிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது இது எல்லா கிளாஸ் இங்கிலீஷ்லேயுமே உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மூணு இங்கிலீஷ்லையுமே பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஷினில் கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்டில் எப்படி நாம் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது இது மூணுக்கு மூணு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்டுக்கும் சரி லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கும் சரி டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கும் சரி உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் இங்கிலீஷில் இந்த சம்மரி ரைட்டிங் கான்செப்டில் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சம்மரி ரைட்டிங் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிருங்க ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃபை சம்மரைஸ் பண்ணி எழுத நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃபில் மொத்தம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குதோ அதில் மூணில் ஒரு பங்கு அளவுக்கு நம்ம அந்த பேராகிராஃபை சுருக்கி எழுதணும் அதாவது கொடுத்துருக்கூடிய பேராகிராஃபை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு பேர் தான் சம்மரி ரைட்டிங் ஓகே இப்போது இந்த சம்மரைசிங் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கும் எந்த கொஷினில் கேட்பாங்க அப்படின்னா பார்ட் ஃபோரில் உங்களுக்கு ஏதிர டைப்பில் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் வரும் அந்த ஃபைவ் மார்க் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த சம்மரி ரைட்டிங் வந்து இருக்கும் இது லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் அதுவே உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீல செக்ஷன் ஃபோரில் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இருக்கும் அந்த ஃபைவ் மார்க் கொஷின்ஸில் ஒரு கொஷினாக இந்த சம்மரி ரைட்டிங் வந்து இருக்கும் ஓகேவா ஓகே இப்போது இந்த சம்மரி ரைட்டிங் எப்படி எழுதுறது அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு டீச் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் இது நானே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த சம்மரி ரைட்டிங் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கொஷின் நம்பரை நீங்கள் மார்ஜின்க்கு வெளியில் போட்டுருங்க ஓகேவா கொஷின் நம்பரை மார்ஜினுக்கு வெளியில் போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கொஷின் நம்பருக்கு நேர ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது ரஃப் காப்பி அப்படின்னு எழுதணும் ரஃப் காப்பி அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா ரஃப் டிராஃப்ட் அப்படின்னு எழுதலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஓகேவா ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க ரஃப் காப்பி இல்லைன்னா ரஃப் டிராஃப்ட் அப்படின்னு ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரு டாபிக் கொடுக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேராக்ராஃபை வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் அந்த பேராகிராஃபில் எதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் அப்படி கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபுல்லாக நீங்கள் அதுக்கு டாப்பிக் வந்து கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சோய்பீன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து சோய்பீன்ஸ் அப்படின்றதையே வந்து டாப்பிக்காக கொடுத்துக்கிறேன் இப்போ டாபிக் கொடுத்தாச்சு ரஃப் காப்பி எழுதியாச்சு டாபிக் கொடுத்தாச்சு இப்போ அந்த ரஃப் காப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேஜுக்கு நீங்கள் கரெக்டாக எழுதணும் ஓகேவா ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ரஃப் காப்பி எழுத முடியுதோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேசேஜை நீங்கள் சுருக்கி எழுதணும் ஓகேவா ரஃப் காப்பி ஸ்டார்ட் பண்ணுறது பொதுவாக நம்ம ஒரு பேரகிராஃப் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தள்ளி இங்கே நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கேயே நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்டை வந்து நீங்கள் இந்த மார்ஜினை ஒட்டியே எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி எழுதி என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபுல்லாக அப்படியே எழுதிடணும் ஃபுல்லாக அந்த ஒரு பேஜ் அந்த ஃபுல் பேஜ் வர வரைக்கும் அந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் ஏதாவது ஒரு வேர்டு வருதுன்னு இப்போ விட்டமின்ஸ் அப்படின்ற வேர்டு வரைக்கும் வருது அப்படின்னா அதோடு முடித்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க ஓகேவா ஒரு பேஜுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ரஃப் காப்பியை வந்து எழுதக்கூடாது எக்ஸாக்டாக ஒன் பேஜ் வர மாதிரி எழுதிடுங்க ஓகே இப்போது ரஃப் காப்பின்னு நம்ம எழுதியாச்சு இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு வேர்டு எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு வேர்டு எழுதியிருக்கீங்க பாருங்கள் அந்த வேர்டில் இருந்து அப்படியே ஸ்கேல் அப்படி வச்சு பென்சில் யூஸ் பண்ணி அப்படியே இந்த லாஸ்ட்டு வேர்டு வரைக்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட் வேர்டு வரைக்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சிலர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா சிலர் வந்து இந்த பக்கமாக ராங் சைடில் கிராஸ் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி பண்ணாலும் அது தப்பு உங்களுக்கு மார்க் கிடைக்காது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து அடிப்பாங்க இந்த ரஃப் காப்பின்னு எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா இதோட சேர்த்து இப்படி அடித்து வைப்பாங்க ஸோ அப்படி அடிச்சிங்கன்னா இந்த மொத்த பேஜையுமே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி ஆகி போயிடும் ஸோ அதுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்குறேங்க இந்த ரஃப் காப்பி பர்சேஜ் வந்து நீங்கள் எங்கே எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு வேர்டு அதில் இருந்து அந்த லாஸ்ட்டு வேர்டு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அடிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதோட ரஃப் காப்பி முடிஞ்சது அதுக்கு அடுத்ததாக அடுத்த பேஜை திருப்பிக்கோங்க திருப்பிட்டு காப்பி அப்படின்னு போடுங்க காப்பி அப்படின்னு போட்டுட்டு அதே மாதிரி டாப்பிக் அப்படின்னு போட்டு அதே டாப்பிக்கை எழுதுங்க சோய்பீன்ஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கை அப்படியே எழுதிக்க வேண்டியது ஓகேவா ஸோ எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த பர்சேஜை அவங்க எத்தனை பேசேஜ் கொடுத்துருந்தாலும் சரி சிங்கிள் பேராகிராஃபாக சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் டூ ஆர் த்ரீ பேராகிராஃப்ஸாக கொடுத்துருப்பாங்க அவங்க எப்படி கொடுத்துருந்தாலும் சிங்கிள் பேராகிராஃபாக ஹாஃப் பேஜுக்கு உள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் இங்கேருந்து எழுத ஆரம்பித்து இது வந்து நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபஸ்ட் லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஒரு ஹாஃப் பேஜ் வர அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா சுருக்கி எழுதணும் ப்ரொசீஜர் படி நீங்கள் எப்படி எழுதணுன்னா அந்த அந்த ஃபேர் காப்பி கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேசேஜை நல்லா ரீட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொந்தமாக தான் இந்த பேசேஜை எழுதணும் இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக உங்கள் நல்லா படிக்கக்கூடியவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவங்க உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுன்னா கொடுத்துடக்கூடிய அந்த மூணு பேசேஜில் சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்டை விஷயத்தை நீங்கள் சுருக்கி ஜஸ்ட்டு சிங்கிள் பேராகிராஃபில் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பாயிண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் சொல்லணும் இதுதான் கான்செப்ட் இது ஓகேவா இப்போ எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் இந்த பேசேஜ் அடுத்ததாக நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் இந்த ரஃப் காபி அடுத்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் காப்பி இப்படி எழுதணும் ஃபேர் காப்பி ரஃப் காப்பின்னு போட்டிருந்தீங்கன்னா இங்கேயும் ரஃப் காப்பி ஃபேர் காப்பினே போட்டுருங்க ஃபேர் டிராஃப்ட் ரஃப் டிராஃப்ட்னு போட்டிருந்தீங்கன்னா இங்கேயும் ரஃப் ட்ராஃப்ட் ஃபேர் ட்ராஃப்ட்னே போட்டுருங்க சரியா ஸோ வேர்ட்ஸை நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தோராயமாக வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு வேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும் ஸோ இப்போ நான் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இதை அப்படியே வந்து நம்ம ஒரு ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸாக இங்கே ரஃப் காப்பியில் குறைச்சிருக்கோம் ஸோ அதை இன்னும் நம்ம கம்மி பண்ணி செவன்ட்டி வேர்ட்ஸாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபேர் காப்பியில் வந்து குறைச்சிருக்கோம் ஸோ கொடுத்துடக்கூடிய பர்சேஜில் என்ன கன்டென்ட் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே சுருக்கி செவன்ட்டி வேர்ட்ஸில் நம்ம என்ன பண்ணியாச்சு ஃபேர்ட் காப்பியில் சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ எழுதிட்டோன்னா இதோட கான்செப்ட் முடிஞ்சு முடிஞ்சால் இதுக்கு ஒரு மாரல் ஏதாவது ஒரு மாரல் எழுத முடிஞ்சால் எழுதுங்க எக்ஸ்ட்ரா தான் மாரல் எழுதுறது அப்படின்றது ஸோ இப்படி இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் இந்த சம்மரைசிங் வந்து எழுதணும் இதுக்கு மார்க் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா ரஃப் காப்பி இருக்குது இல்லையா ஸோ ரஃப் காப்பி எழுதி அடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு அடுத்ததாக இந்த டாபிக் போடுறீங்க பார்த்தீங்களா அந்த டாப்பிக்கு ஒரு மார்க் இந்த ஃபேர் காப்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபேர் காப்பிக்கு தான் உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த ஃபேர் காப்பி எழுதுறதுல ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து நீங்கள் இந்த சம்மரைஸிங்கில் வாங்கலாம் இப்போது நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு சம்மரி ரைட்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரஃப் காப்பி எப்படி எழுது அடிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன் இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபேர் காப்பி எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீட்டாக எழுதி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்து நிறுத்தாமல் வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்